தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே தாண்டியா நடனத்துடன் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்பட்டது. செங்கோட்டை அடுத்த பிரனூர் பகுதியில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் வசிக்கும் நிலையில் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அப்போது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக தாண்டியா நடனம் ஆடி மகிழ்ந்தனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்த யானைகளை விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மருதமலை வனப்பகுதிகளில் 150 மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் 5 மேற்பட்ட யானைகள் முகாமிட்டன. இதனை அறிந்த வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரத, ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. நாமக்கல் ராசிபுரத்தில் ஆட்சியர் தலைமையில் 110 கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராசிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தலைமையில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எம்பிக்கள் ராஜேஷ்குமார் மற்றும் சின்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட்டன. கொடைக்கானல் அருகே நட்சத்திர விடுதியில் நவராத்திரி குழுவில் நவதானியங்களால் துர்காதேவி உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஊஞ்சிக்கல் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நவராத்திரியையொட்டி கொலு வைக்கப்பட்டுள்ளது. அதில் நவதானியங்களை கொண்டு வைக்கப்பட்டுள்ள துர்காதேவி உருவம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறுதானியங்களில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. மேலும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பாரம்பரிய உணவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தனியார் சாக்லேட் தொழிற்சாலைக்குள் நுழைந்து கரடி சாக்லேட்டுகளை உண்டு செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஐபீல்டு பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியேறிய கரடி தொழிற்சாலையின் தடுப்புச் சுவர் மீது ஏறி உள்ளே இருந்த சாக்லேட்டுகளை உண்ட கரடி மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. கரடியை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் 9 தூய்மைப் பணியாளர்கள் நடத்திய போராட்டம் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டது. குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார்